Sathguru, Sri Shiradi Sai, Saritham. Om Sairam, GopuramTV.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த ஷியாம்தாஸ் அப்படின்றவருடைய கதை, அவருடைய அனுபவங்கள் எல்லாம் பார்த்துட்டுருக்கோம். இந்த ஷியாம்தாஸ் வந்து ஷிரடிக்கு போய் பாபாவை, இந்த துவாரகா ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு ஷிரடிக்கு போய் உடனே பாபாவை பார்க்கலாம் அப்படின்னு போகிறதுக்காக கோப்பர்கான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கார். இந்த கோப்பர்கானில் வந்து இறங்கி கோதாவரி நதியில் குளிச்சுட்டு போய் ஒரு தத்தாத்திரேயருடைய கோவிலில், இந்த தத்தாத்திரேயர் கோவிலில் போய் பூஜை பண்ணிவிட்டு ஷிரடிக்கு கிளம்பலாம் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது திருப்பியும் அவருக்கு காசு இல்லாத அந்த ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அந்த தத்தாத்திரேயரோட பூஜை கூட அவரால் ஃபுல்லாக முடிக்க முடியல. இதே யோசனை வந்துட்டே இருந்தது. எப்படியோ அந்த தத்தாத்திரேயருக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சரி ஷிரடிக்கு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு குதிரை வண்டி அந்த தத்தாத்திரேயர் கோவில் வாசல்லையே வந்து இறங்கிது. இந்த தத்தாத்திரேயரோட கோவில் வாசல்லையே வந்து இறங்கின உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஆனந்தமாக ஃபீல் பண்ணார். ஏன்னா நான் போகிறதுக்கு ஏதோ ஒரு வண்டி வந்துடுது, ஆனால் நான் அந்த வண்டியில் ஏறினா இங்கே நான் எவ்வளோ காசு என்கிட்ட கேட்க போகிறா, நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். உடனே அந்த குதிரை வண்டி அந்த டோங்கா அந்த ஆள் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னோட வண்டியில் மூணு பேர் ஏறியிருக்கணும், ஆனால் அதில் ஒரு ஆள் இன்னைக்கு வரல, அதனால் நீங்கள் வேணால் ஏறிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். இந்த ஷியாம்தாஸ்க்கு கண்டிப்பாக நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி கடவுள் நேரில் வந்து நம்மக்கிட்ட பேசுறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த காலத்தில் எப்பயுமே கடவுள் ஒரு மனுஷ ரூபேன ஒரு ஏதோ ஒரு விதமாக, ஏதோ ஒரு மனுஷ மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு பூச்சி மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் தான் கடவுள் நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சுட்டுருப்பார். இந்த உடனே அவருக்கு ஷியாம்தாஸ்க்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த ஆள் கேட்டதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சரி நம்ம இந்த வண்டியில் ஏறி நம்ம ஷிரடிக்கு போயிடலாம், எவ்வளோ கேட்குறார் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷிரடிக்கு இந்த வண்டியில் ஏறிட்டார். இப்போ மூணு பேர் இந்த வண்டியில் இருக்கா. ஆக்சுவலி அந்த டிரைவர் வந்து இவர்கிட்ட 5 ரூபா கேட்டிருக்கணும். ஆனால் ஷிரடிக்கு போன உடனே ஷியாம்தாஸ்க்கு கண் கலங்கிடுத்து. ஏன்னா நீங்கள் அந்த அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வண்டியில் ஏறிட்டீங்க, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் உங்களை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டேன், நீங்கள் எனக்கு 5 ரூபாலாம் தர வேண்டாம், எனக்கு நீங்கள் 1 ரூபா கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஷியாம்தாஸ்க்கு கண்ணெல்லாம் கலங்கிடுத்து. ஏன்னா பாபா வந்து என்னோடய பர்ஸை வந்து காணாமல் போக வச்சது உண்மை, அந்த கடலில் விழுந்தது உண்மை, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு இப்படி உதவி பண்ணிட்டாரே, எனக்கு அது போகிறோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்துலேயே இருந்தார் இந்த ஷியாம்தாஸ். உடனே ஓடி போய் பாபாவுடைய துவாரகா மை, நான் எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பேன், அந்த மசூதி துவாரகா மையில் உட்காண்டிருக்கார். அவர் கூட பாபு சாஹேப் புட்டி, பாலா சாஹேப் பாட்டே, சின்சனிக்கர், நிறைய பக்தர்கள் உட்காந்துருக்கார். இந்த இடத்துல முக்கியமாக இந்த பாலா சாஹேப் பாட்டே அப்படின்றவரை பற்றி நம்ம கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த பாலா சாஹிப் பாட்டே அப்படின்ற ஒருத்தர் யார் அப்படின்னா, பாபாவுடைய ரொம்ப 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 நெருங்கிய பக்தர் இந்த பாலா சாஹிப் பாட்டே. இவர் வந்து முதல்ல எப்படி பாபாவை கூப்பிட்டார் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரன் இவர் பாபா ஒரு ஃபக்கீர்னு கூப்பிட்ட ஒருத்தர் தான் இந்த பாலா சாஹிப் பாட்டே. ரொம்ப அருமையான பொசிஷனில் 5 வருஷம் இவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். வந்த உடனே இந்த படித்தவங்க எல்லாரையுமே, இந்த ஷிரடிக்கு போகிறவங்க எல்லாரையுமே வந்து கிண்டல் அடிச்சுட்டுருப்பார். அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் ஒரு ஃபக்கீரை நீ போய் பார்க்க போகிற, அந்த ஆளை பார்த்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு இந்த பாலாசாஹிப் பாட்டை யாரெல்லாம் ஷிரடிக்கு போகிறாலோ இந்த பாலாசாஹிப் பாட்டைக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயும் இவர் இதே தான் கேட்டுருப்பாராம். அந்த பைத்தியக்காரன் யா நீ பார்க்க போகிற, அவன் ஒரு ஃபக்கீர், அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னேன் இந்த பாலாசாஹிப் பாட்டு. உடனே அவருடைய நண்பர் என்ன சொன்னார்னா, ஒரு தடவை எனக்காக நீ போய் பாபாவை போய் பாரு, அதுக்கப்புறம் நீ வந்து சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, சரி என்ன பெரிய இந்த பைத்தியக்காரனை பார்க்குறதுக்கு என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷிரடிக்கு போய் துவாரகா மாய்க்கு போய் பாபாவை பார்க்குறார். பார்த்த உடனே முதல் நாள் போயிடுத்து, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவங்கிட்ட நான் போய் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துருந்தார். ஆனால் பாபா இவரை கூப்பிட்டு 3வது நாள் இந்த பாலா சாஹேப் பாட்டேவை கூப்பிட்டு ஒரு குங்குமப்பூ கலர் துணி ஒன்று எடுத்து இந்த பாலா சாஹேப் பாட்டே மேலே போத்தினாராம். பாலா சாஹேப் பாட்டே இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவருடைய நண்பர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, என் மனசில் வந்து ஏதோ ஒன்று இருந்தது,
ஒரு பழைய ஒரு ஃப்ரேம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்போ பாபா இந்த துணியை போத்தின உடனே ஏதோ என் மனசில் ஒன்று புதுசாக இருக்குது, ஆனால் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பாலாசாஹேப் பாட்டே அவருடைய நண்பர்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு வந்து தெரியும், கண்டிப்பாக பாபாவை பார்த்த எல்லாருமே இதை தான் சொல்லுவா அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த பாலாசாஹேப் பாட்டே எவ்வளோ ஒரு நெருக்கமான பக்தர் ஆனார் அப்படின்னா, பாபாவை பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் வந்து பாபா மேலே பைத்தியமாக அலைஞ்சாரா இந்த பாலாசாஹேப் பாட்டே. எப்படின்னா, எனக்கு வேலையே வேண்டாம், நான் பாபாக்காகவே சேவை பண்ணுறேன், பாபாக்காகவே இருக்கேன், பாபாக்காக மட்டும்தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷிரடியிலேயே பாபாவோடய இருந்தார். அவருடைய வேலைக்கு வந்து உடனே பாபா என்ன பண்ணார்னா, சரி இவருக்கு லீவு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு 1 இயர் லீவு வாங்கி கொடுத்தார். அவருக்கு ஒரு வியாதி இருக்கிற மாதிரி சொல்லி அவருக்கு 1 வருஷம் லீவு வாங்கி கொடுத்தார். இந்த பாலாசாஹேப் பாட்டே பாபா கூடயே இருந்து பாபாக்காக எல்லாமே பண்ணி உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம், எத்தனையோ பாபாவுடைய நெருக்கமான பக்தர்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நான் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த ஷியாமா பற்றி, இந்த மாதவராவ் தேஷ்பாண்டே பாபா செல்லம்மா ஷியாமான்னு கூப்பிட்டார், பாபு சாஹேப், புட்டி, தாத்தியா பட்டேல், இவ எல்லாம் இருந்தாலும் இந்த பாலாசாஹேப் பாட்டேக்கு பெரிய ஒரு விஷயம் கிடைச்சது என்னென்னா, பாபா அவருடைய மகா சமாதி அடைந்த அப்புறம் பாபாவோட எல்லா காரியமுமே இந்த பாலாசாஹேப் பாட்டே தான் பண்ணாராம். அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு பக்தராக, அவ்வளோ பாபா மேலே பைத்தியமாக இருந்தார் இந்த பாலாசாஹேப் பாட்டே. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் கண்டிப்பாக சொன்னேன், ஏன்னா இவரை பற்றியான டீட்டெயில்ஸ் எதுவுமே சச்சரித்தத்தில் இல்லை. இப்போ நம்ம இந்த ஷியாம்தாஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம், அவர் வந்து இந்த மசூதிக்குள்ளே போகும்போது இந்த பாலாசாஹேப் பாட்டே, புட்டி, அண்ணா சிஞ்சனிக்கர் கூட எல்லா பக்தர்களும் உட்காந்துருக்கா. அப்போ இந்த ஷியாம்தாஸ் உள்ள வந்த உடனே ஷியாமா, அந்த மாதவராவ் தேஷ்பாண்டே பாபா செல்லம்மா ஷியாமான்னு கூப்பிட்டார்ல, அந்த ஷியாமா வந்து பாபாவை பார்த்து சொல்கிறார் அந்த மாதிரி, தேவா உன்னை பார்க்க யார் ஓடி வந்திருக்கான்னு பாரு, நம்ம ஷியாம்தாஸ் வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இப்போ அவனை பார்க்கணும்னு இல்லை, அவனை வந்து நான் ரொம்ப வருஷமாக பாதுகாத்துன்னு இருக்கேன், பார்த்துன்னு இருக்கேன், இன்னுமே வரப்போகிற நாள்லேயும் நான் அவனை பார்த்துன்னு இருப்பேன், பாதுகாத்துன்னு இருப்பேன், அவன் என்னோட ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இந்த ஷியாமா கிட்ட சொல்கிறார். இதை கேட்ட உடனே ஷியாம்தாஸ்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பாபா வந்து ஒரு மகான், அவர் வந்து நான் வந்து உன்னை பாதுகாத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் அதுக்கு மேலே நம்ம அந்த நிலைமையில் ஷியாம்தாஸோட நிலைமையில் நம்ம இருந்தோன்னா நம்ம வந்து அவ்வளோ ஆனந்தமாக இருப்போம். அது மாதிரி இந்த ஷியாம்தாஸ்க்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், பாபா சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அடுத்தது பாபா சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு அவர் ரொம்ப அவருக்கு மெய் சிலிர்த்து போயிடுத்து. ஏன்னா இப்படி சொல்கிறாரே பாபா, ஆனால் அவர் மேலே இப்படி ஒரு பெரிய பழியை போட்டோமே அப்படின்னு சொல்லி பாபாவோட காலடியிலே இருக்கார், அழுதுண்டே இருக்கார். அப்படி பாபா இவர்கிட்ட என்ன சொன்னார் இந்த ஷியாம்தாஸ் கிட்ட, ஷியாம்தாஸ் எதற்காக கதறி அழுதார் பாபா கிட்ட உட்காண்டு, இது எல்லாமே நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.